காலையில நான் எதுக்கு சொன்னேன், இவன் அதை புரிஞ்சுக்காம அன்பா இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்குமா? செல்வம், கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கு கூட உதிக்கும், ஆனா உங்க அக்கா வெண்ணில அப்படிலாம் இறங்கி வரமாட்டா, மாறவே மாட்டா. மாமா, அண்ணிய பத்தி அப்படி சொல்லாதீங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ எவ்வளவு பிரியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அன்ப நேர காட்ட தெரியாது, அவ்வளவுதான். என்ன நீ, நான் சொல்றது சரிதானே? நீ வா அம்மா, நான் அவளை தூங்க வச்சிட்டு வரேன், நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. ஏய் வா, நீ சாப்பிட்டு போலாம்ல. வா அண்ணி. மகா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதம்மா, அவ குணம்தான் உனக்கு தெரியுமே. ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருப்பா. சரி சரி, நீ வாமா சாப்பிடலாம். வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமா தாண்டி பேசிட்டு இருக்க. இப்ப நான் உனக்கு பதில் சொல்ல போறது இல்ல. காலையில கம்பெனிக்கு போவல, பதிலடி அங்க குடுக்கற. உனக்கு என்னையா சீண்டி பாக்குற? காலையில இருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க, நீ வா முதல்ல சாப்பிடலாம். அப்பா நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இவன் என்ன பொண்டாட்டியை இப்படி தாங்குறான், இவங்கிட்ட இருந்து மகாவை எப்படி பிரிக்கிறது? நீ வரும்போது மலர் கூட தானே வந்த? ஆமா, அவ உன்னை டிராப் பண்ணிட்டு போறத நான் பார்த்தேன். ஷாக்க குற, ஷாக்க குற. அம்மாட்ட சொல்லிடாதடி. அப்போ அக்கா கிட்ட சொல்லிடவா? அச்சோ, அக்கா கிட்ட சொல்லிடாதடி. அப்போ அம்மா கிட்ட சொல்லிடவா? ரெண்டு பேர்கிட்டயும் சொல்ல வேண்டாம். டிராப் பண்ணது கதிர் தான், ஆனா இப்ப மெசேஜ் பண்ணது என் ஃப்ரெண்ட் மலர் தான். பாத்தியா, இப்ப மறுபடியும் நீ போய் சொல்ற. இல்லடி, நிஜமா தான் சொல்றேன். சரி, போன கூட. எதுக்கு கூட? அகிலா, என்ன அதிசயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கா? ஹலோ, என்ன உன் ஃப்ரெண்ட் மலர் ஆம்பளை குரல்ல பேசுறா? அதுவும் அந்த கதிர் குரல்லே பேசுறா? அது கதிர் தான். சிரிக்காத. அவன் எதுக்கு உன்னை டிராப் பண்ணனும்? அது காலையில பைக் டாக்ஸி கிடைக்கலன்னு ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த. அப்போ எதர்ச்சியா என்ன பாத்துட்டு, நான் காலேஜ் போற வழியில தானே இருக்கு, உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னாரு. போறப்ப டிராப் பண்ணா சரி, வரப்பவும் எதுக்கு டிராப் பண்ணனும்? என்னடி கேள்வி இது? வர வழி தானே டிராப் பண்றேன்னு சொன்னாரு. உன்ன பிக்கப் டிராப் பண்ணனும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்து? அவரு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ நாங்க ஆசைப்படலையா? என்னடி இப்படி பேசுற? நிஜமா கதிர் அப்படிதான் சொன்னாரு. சரி, அவன் உன்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ப்ராமிஸா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மலர் தான் கூப்பிடுறா போல இருக்கு, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. அம்மா கிச்சன்ல வேலையாதான் இருக்காங்க,
அவங்களுக்கு எதுவும் கேட்காது. நீ கால் அட்டன் பண்ணு. ஹலோ அகிலா, சொல்லுங்க. கால் பண்ணிட்டு ஏன் கட் பண்ணிட்டீங்க? தெரியாம கைப்பட்டு கால் போயிடுச்சு. பாத்தீங்களா, அப்ப கூட என் நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கேன். குட், நல்லா படிக்கணும். எப்படியாவது டாக்டர் ஆகணும், சரியா? கண்டிப்பா. சரி, படிக்கிற பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நாளை காலைல ஷார்ப்பா வந்துடுறேன். ஆனா எப்பயுமே கரெக்ட் டைமுக்கு போக கூடாதுங்க. ஏன் அப்படி? அட்வான்ஸா 5 மினிட்ஸ் முன்னாடியே போயிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி கொண்டு வந்தா உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்களா? அப்படி சொல்ற டாக்டரே லேட்டா போலாமா? சரி, கால சீக்கிரம் வந்துடுறேன். நீங்களும் டைமுக்கு வந்துருங்க. ஓகே, பாய். சரி கதிர். இப்ப என்ன சொல்ற? நல்லாதான் பேசுறா, ஆனா ஆம்பளை பசங்க காரணம் இல்லாம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏண்டி இப்படி பேசுற? அடியே, ஏற்கனவே வெண்ணிலா கிட்ட மாட்டிக்கிட்டு அக்கா படாத பாடுபட்டு இருக்கு. நீயும் போய் மாட்டிக்காதடி. உன் கற்பனைக்கு அளவே இல்லையா கோகிலா. இங்க பாரு, என் கிட்ட சொல்ற மாதிரி அம்மா கிட்ட உளறி தொலைச்சிடாத. அப்படியா? அம்மா, ஏண்டி இப்படி பண்ற? ஐயோ, என்ன கோகிலா? அம்மா, நீ சுமந்த பிள்ளை நமக்கு தர தொல்லை. யாரடி சொல்ற? என் வயித்த சொன்னமா, வசிக்குதுமா. ஏய், எல்லாம் ரெடியாதான் இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க சும்மா.